உலகளாவிய முதலீட்டாளர்களின் முதல் தேர்வாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. தெற்காசியாவின் சிறப்புறு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு கர்நாடகாவில் முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய மனுக்கள் தள்ளுபடி. மாநில அரசுக்கே அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும் 9-10 தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தாமிரபரணி ஆற்றில் யாரும் இறங்கவோ கால்நடைகளை இறக்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுவித்த குஜராத் அரசின் உத்தரவு ரத்து. தண்டனையை குறைக்க குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பல உண்மைகளை மறைத்து குற்றவாளிகளை விடுவித்திருப்பதாகவும் கண்டனம். ₹1000 ரொக்கப்பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் தமிழ்நாடு முழுவதும் 2வது நாளாக விநியோகம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வு. கடைசி நாளான இன்று 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. மாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று நிறைவு உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான உகந்த சூழல் உள்ளதாக உலகின் முன்னணி நிறுவனங்கள் புகழாரம். முதலமைச்சரின் $1,00,000 கோடி பொருளாதார இலக்கை அடைய உறுதுணையாக இருப்போம் என தொழில்துறையினர் உறுதி. சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி மாநாட்டு ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சர் கே நேரு. திமுகவிற்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தரும் மாநாடாக அமையும் என்று உறுதி. ராஜஸ்தான் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக அமைச்சர் சுரேந்திர சிங் தோல்வி. 12,750 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் அமோக வெற்றி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஆயத்தப் பணிகள் தீவிரம். முன்னேற்பாடு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. வங்கதேச கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஷகிப் அல் ஹசன் நாடாளுமன்ற தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.